கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் கடைசி காலங்களை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த 7வது ஆண்டில் முடிவு பகுதியிலே பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அது இருளடைந்தது, அதில் இருக்கிற எல்லா மகிமையும் இழந்து போனது. அவள் யுத்தத்திற்காக ஆயத்தம் பண்ணினார்கள். அர்மகதான் என்கிற இடத்திலே அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அந்த மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி அங்கே 17-18 அதிகாரங்களிலே நாம் அந்த விழுகையை குறித்தும் அந்த 10 ராஜாக்கள் அந்த வேசிக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார்கள். அந்த அதிகாரம் கொடுத்த அதே 10 ராஜாக்கள் அதே வேசியை பட்சித்து போட்டார்கள், சுட்டெரித்து போட்டார்கள். அந்த 7 மலைகள் உள்ள அந்த நகரத்தை அவர்கள் சுட்டெரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் வியாபாரம் செய்கிறவர்கள், சமுத்திரத்தில் பயணம் செய்து வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாரும் அந்த வேசி சுட்டெரிக்கப்பட்டதை பார்த்து, அதனுடைய புகை என்றென்றைக்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவர்கள் எல்லாரும் அழுது புலம்பினார்கள் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். அந்த 7 கலசங்களினுடைய 7 தூதருடைய எல்லா அந்த கோபாக்கினையும் பூமியில ஊற்றப்பட்ட பொழுது பூமியில வெளிச்சம் இல்லாமல், அல்லது பூமியில எந்திர சத்தம் இல்லாமல், தொழிலாளர்கள் இல்லாமல், எல்லாரும் இந்த நாட்களில் இருக்கிற எந்த அறிவியல் அறிஞர் அறிவுகளும் இல்லாதபடிக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் அது நீங்கி போகின என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் மீண்டும் பரலோகத்தில் இருக்கிற காட்சிகள் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இவ்வளவு நேரமும் பூமியில் நடந்த எல்லா வாதைகள் ஊற்றப்பட்ட பூமியில் நடந்த பரிதாபமான நிலைமைகளை பார்த்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் மீண்டும் சிங்காசனத்திற்கு முன்பாக திரளான ஜனங்களின் ஆரவாரத்தையும், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், இவர்கள் எல்லாருடைய அல்லேலூயாவின் சத்தத்தையும், அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதையும், இப்படிப்பட்ட அந்த 7 வருட பயங்கரமான கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நாட்களின் வாதைகளுக்கெல்லாம் விலக்கி பரலோகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறாரே, திரளான ஜனங்களின் ஆரவாரம் அதை பிரதிபலிக்கும்படிக்காக, அந்த மகிமையை அறிவிக்கும்படிக்காக, அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை நாம் அங்கே 19வது அதிகாரத்தில் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதன் மையப்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வந்தது என்று சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு அங்கே அறிவிக்கிற தேவ தூதனுடைய சத்தம் உண்டாகிறது. இந்த 7 வருடத்தின் முடிவு அங்கே பரலோகத்தில் மிகப்பெரிய களிப்புண்டான சந்தோஷம் நிறைந்த நாளாய், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்றும் நாம் அந்த வேத வசனங்களிலே பார்த்தோம். ஆட்டுக்குட்டி மனைவி அவள் ஆயத்தப்படுத்தினாள், எப்படி ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி அவளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கும்படிக்கு கொடுக்க சொல்லப்பட்டது. அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லியும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்க, சுத்தமும் பிரகாசமும் உள்ள வெள்ளிய மெல்லிய வஸ்திரம். நாம் முத்திரைகளை உடைக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற அவருடைய உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி சென்ற பிள்ளைகளுக்கு அங்கே வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த கூட்டத்திற்குள்ளாக ஒரு கூட்ட மக்கள் அவள் மனைவி ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி அவளுக்கு அங்கே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் பார்த்தோம். அந்த கல்யாண விருந்துக்கு, அந்த பரலோகத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக நடக்கிற அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அங்கு கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இப்படியாய் கல்யாண விருந்து பரலோகத்திலே ஆரம்பமாகிறது. இந்த கல்யாண விருந்தின் ஆரம்பத்தில் அங்கே பூமியிலே ஒரு கடைசி யுத்தமாகிய அந்த அர்மகதான் யுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த யுத்தத்தின் நாள் அங்கே நெருங்கிவிட்டது. பரலோகத்திலே கொண்டாட்டம், பூமியிலே பயங்கர பிரச்சனைகள். பூமியில் மூன்றில் ஒரு மக்கள் மரித்து போனார்கள். இன்னும் அந்த கடைசி ஏழு கலசங்களிலே இன்னும் எத்தனை பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி நமக்கு எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. அநேகர் மரித்து போய் பூமியிலே ஏறக்குறைய பாதி மக்களுக்கு மேலாக இல்லாதபடி போன நாட்களிலே பூமியில் இருக்கிற எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒளிந்து போன நாளிலே அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு அவர் பூமிக்கு கீழே இறங்கி வருகிறார் என்று சொல்லி நாம் அங்கே தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் அங்கே நான் வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம், 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இயேசு கிறிஸ்து அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு வெள்ளை குதிரையை அவர் பார்த்தார். பரலோகம் திறந்திருக்கிறது. நாம் மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்ச்சிகள் பூமியில் நடக்கும் பொழுது இதோ அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதே போல பூமியிலே எல்லா அழிவுகளும் பயங்கரமாய் நடந்து இதை போல ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை என்று சொல்லி சொன்ன நாளிலே அவர் இதோ வாசல் அருகே வந்துவிட்டார். ஹல்லேலூயா. அங்கே வாசல் அருகே வந்துவிட்டு பரலோகத்தின் வாசல்ல பரலோக வாசல் திறக்கப்படுகிறதையும் அங்கே வெள்ளை குதிரையில் ஏறி அவர் இறங்கி வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருக்கு பெயர் இல்லை. நமக்கு வேதத்தில் யெகோவா அல்லது கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தர் என்று சொல்லி பல பெயர்களிலே அவர் அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் மனிதனாய் பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்று சொல்லி பெயரிட்டார்கள். பெயரிடப்படிக்கு சொல்லப்பட்டது அப்படியே பெயரிட்டார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். இந்த ஏழு வருட காலத்திற்கு பின்பாக காணப்படுகிற அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். அவருக்கே அன்றி வேறொருவன் ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. அவருக்கு பெயர் எழுத கொடுக்கப்பட்டது. அந்த பெயரை வாசிக்க தெரியவில்லை. வாசிப்பதற்கு அது எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யெகோவா என்கிற வார்த்தையும் நாம் இன்றைக்கு ஏதோ ஒரு உச்சரிப்பை சொல்லி நாம் உச்சரிக்கிறோமே ஒழிய அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் உச்சரிக்க முடியாத ஒரு வார்த்தை தான். அதே போல இங்கே வேறொரு உச்சரிக்க முடியாத, மற்றவர்களால் அதை சொல்ல முடியாத ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 13வது வசனத்தில், இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை என்பதே. எனவே தெளிவாக இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது கர்த்தருடைய நாமம், அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி எல்லாம் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட அதை அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சத்தியமும் வெண்மையும் சுத்தமும் உள்ள மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வெள்ளை சிங்காசனம் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் அவரோடு கூட பரலோகத்திலிருந்து அவர்களும் வெள்ளை குதிரையிலே இறங்கி வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையில் வருகிறார். அவருக்கு பின்பாக அநேக பரிசுத்தவான்கள்,
அவர்களும் குதிரைகளின் மேல் அவருக்கு பின் சென்றார்கள். 15வது வசனம், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். அவர் இப்பொழுது கோபத்தோடு இறங்கி வருகிறார். இங்கே அர்மகதான் என்கிற இடத்துல அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட அவனிடத்திலிருந்தும் கள்ளத்தீர்க்கதரிசனிடத்திலிருந்தும் சாத்தானிடத்திலிருந்தும் புறப்பட்டு போன மூன்று அசுத்தாவிகள் பூமி முழுவதும் போய் ராஜாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவருடைய சேனைகளை எல்லாம் அர்மகதான் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அந்த இடத்துல தேவன் அவர்களை மிதிக்கும்படிக்காக அவர் வருகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 16வது வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற பெயர், இன்னும் கொஞ்சம் 2 வசனங்களுக்கு முன்பாக வாசித்தோம், அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹல்லேலூயா! அவர் தேவனுடைய வார்த்தையானவர். அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லியும் அவருக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் வஸ்திரத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, இவர் ராஜாதி ராஜா, இவர் கர்த்தாதி கர்த்தா. பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒருவரும் அடையாளத்தை மாற்றி சொல்லிவிட முடியாதபடிக்கு அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அவர் வஸ்திரத்திலும் தொடையிலும் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 17வது வசனத்துல வாசிக்கிறோம், பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களுடைய மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறோடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். அன்றைக்கு அநேகம் பறவைகள் வந்து தேவன் அழித்து போடுகிற அந்த பிரேதங்களை சாப்பிடும்படிக்கு அங்கே விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி பறவைகள் எல்லாம் அந்த இடத்திற்கு அழைக்கப்படுகிறது. அந்த 7 வருஷத்தின் முடிவிலே பறவைகள் எல்லாம் அங்கே அழைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்தில், பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருந்தவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். இவர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார், குதிரையின் மேல் இறங்கி வருகிறார், மேகத்தின் மேல் இறங்கி வருகிறார். அப்படி வரும் பொழுது இங்கே அவர் எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கூடி வர கண்டேன். 20வது வசனத்துல அந்த யுத்தத்தினுடைய விளைவை நாம் அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அந்த மிருகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த அந்தி கிறிஸ்து என்கிற அந்த மனுஷன் பிடிக்கப்பட்டான். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் தன் முத்திரையை அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொர்பத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்திற்கு முன்பாக அடையாளங்களை அற்புதங்களை நடப்பித்து எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன அந்த கள்ள தீர்க்கதரிசி ஆகிய அந்த வெள்ளாட்டையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் 2 பேரும் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பிடிக்கப்பட்டால் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் உயிரோடே அப்பொழுதே தீர்மானம் பண்ணி இவர்கள் நரகத்துக்கு தான் என்று சொல்லி நேரடியாக நரகத்துக்கு என்று சொல்லி தள்ளப்பட்டார்கள். 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவனுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இப்படியாய் பரலோகத்தில் சேனை இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சேனை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தன்னுடைய வார்த்தையினாலே அந்த பட்டயத்தினாலே வார்த்தையாகிய பட்டயத்தினாலே அந்த சேனையை முழுவதும் அழித்து போட்டார். இது அவர் போராடி பெற்ற ஒரு வெற்றி. இயேசு கிறிஸ்துவே அவர் யுத்தத்தில் போராடுவது போல அவரே தம்முடைய பலத்தினாலே தம்முடைய வாயின் வார்த்தையினாலே
அவர் தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மிருகமும் அதன் சேனைகள் எல்லாம் அழிந்து போனது. மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அவர்கள் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். இந்த கடைசி அர்மகதோன் யுத்தத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வெள்ளை குதிரையிலே இறங்கி வருகிறது. அது அந்த ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருவார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது சொல்லப்பட்டது, அங்கே 2 தூதர்கள் காணப்பட்டு அவள் சொன்னார்கள், இந்த இடத்திலிருந்து எப்படி எழுப்பி போனாரோ அதே இடத்திற்கு அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி. அன்றைக்கு ஒரு தனியாக அவர் எழுந்து போனார். இன்றைக்கோ அவர் ஒரு பெரிய சேனையோடு அவர் இறங்கி வருகிறார். ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருவார். எருசலேமுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒலிவ மலை என்கிற அந்த மலை இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் அங்கு அர்மகதான் என்கிற பள்ளத்தாக்கு, அது இந்த எருசலேமுக்கு வடக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிற அந்த அர்மகதான் என்கிற பள்ளத்தாக்கிலே, அது அங்கு அர்மகதோன் என்று சொல்லி சார், மெகதோன் என்பது அந்த பெயர், அர் என்பது மலை. மெகதோன் என்கிற அந்த மலை, இந்த படத்தில் தெரிகிற அந்த மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் பள்ளத்தாக்கு, அது சமவெளியாக காணப்படுகிறது. அந்த சமவெளியிலே அந்தி கிறிஸ்து தன்னுடைய சேனைகளை எல்லாம் சேர்ப்பது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற அநேக ராஜாக்களை எல்லாம் அவருடைய சேனைகளை எல்லாம் அங்கே கூட்டி சேர்த்தான். இயேசு கிறிஸ்து அங்கே பரலோகத்திலிருந்து இறங்குவார், ஒலிவ மலையின் மேல் இறங்குவார். அப்பொழுது இறங்குகிற அந்த நேரத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் யுத்தம் பண்ணும்படிக்கு இயேசு இந்த பூமியில் இறங்குகிற அந்த நேரத்திலேயே அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி, அவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவாசத்தினாலே, வார்த்தையினாலே அவர் எல்லாரையும் அழித்து போடுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். கர்த்ததாமே, ஹலலுயா. இந்த அதற்கு பின்பாக இருக்கிற அந்த 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமுக்கு இறங்கி வந்தார். அந்த 7 வருட முடிவில் அவர் இறங்கி வந்தார். ஹலலுயா. அதை இறங்கி வந்ததற்கு பின்பாக இருக்கிற 1000 வருஷ அரசாட்சியை குறித்து வருகிற நாட்களிலே தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.